ப்ரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவனுடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்கிற வசனத்தின்படி வாதை பொல்லாப்பு அணுகாமல் ஆண்டவர் தம்முடைய சமூகத்தை எங்கள் குடும்பத்துக்கு அனுப்பி பாதுகாப்பாராக. பாதம் கழி இடறாதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவாராக. சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிடித்து போடுவார். அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னவன் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக என்று மனப்புறமாய் வாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே ஜெபிப்போம். ஆண்டவரே பேசுங்கப்பா. நிலைமை அறிந்தவர், எனக்கு தேவையான வார்த்தையை தருகிறவர். பேசுகிறவரே, எங்களோடு கூட பேசுகிறேன். ஹாலலூயா. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜபத்திலே தாரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களோடு கூட பேசுகிறவன் வார்த்தையை உம்முடைய சத்தத்தை கேட்க இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட பிரத்யட்சமாய் உம்முடைய சத்தம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லும்படியேன் கேட்கிறேன் என்று தானிய சாமுவேல் சொன்னது போல சொல்லும்படியே நாங்கள் கேட்கிறோம். பேசுங்க. எங்கள் இருதயம் சிந்தை காது விருத்த சேதனை பண்ணப்பட்டு உடைய சத்தத்துக்காய் காத்திருக்க உதவி செய்யும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நாம் சாமுவேலின் ஜபம், பிரேயர் ஆஃப் சாமுவேல், சாமுவேலின் ஜபம் என்பதை தியானிக்க போகிறோம். பிரேயர் ஆஃப் சாமுவேல், குறிப்பிட்ட சில அதிகாரத்திலிருந்து சில குறிப்புகளை, சில பகுதிகளில் சாமுவேல் ஜபித்தார். இதை சாமுவேல் யார் என்றால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இவரை போல தீர்க்கதரிசி இனி எழும்ப போறதில்லை, இதுவரைக்கும் இல்லை. அவ்வளோ ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு எழுப்புதலின் புத்திரனாய் இந்த சாமுவேல் பிறந்தார். இந்த சாமுவேல் யார் என்றால் ஒரு ஜப வீரன். ஒன்று சாமுவேல், இந்த ஜப புஸ்தகம் என்று ஒன்று சாமுவேல் அழைக்கப்படுகிறது. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் ஒரு ஜப புஸ்தகம். சில பேருடைய ஜபங்கள் இங்கே இருக்கிறது. இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே அன்னாருடைய ஜபத்தில் தான் ஆரம்பிக்கிறது. இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அன்னால் பல வருடங்களாய் குழந்தைகளே ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு செல்லும் போது தன்னுடைய கண்ணீரை வடித்துக் கொண்டிருப்பார். ஒரு வீசை கண்ணீர் வடிக்கும் போது அவங்கள் வெறித்தது போல மற்றவங்களுக்கு காணப்பட்டது. வியாகுலம் அடைந்து மனங்கசன் தன் இருதயத்தை ஊற்றி கொண்டிருந்தவள் கண்ணீரின் ஜபத்தோடு கூட இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. ஜபத்தின் பதிலோடு அந்த புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. ஜபத்துக்கு பதில் கொடுத்த தேவனை துதிப்பதோடு கூட இரண்டாம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. ஜபக்கு ஜபிக்கிற ஒரு ஜப புஸ்தகமாக இது காணப்படுகிறது. ஜப மனிதனாய் சாமுவேல் காணப்படுகிறார். ஆண்டவர் நல்லவர். இந்த சாமுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவர் நல்லவர். ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் 20 வசனத்தை பாருங்கள். ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 1:20. சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சாமுவேல் என்று பெயரிட்டார். அப்போ ஜபத்துக்கு பதிலாக பிறந்தவன், பதில் பெற ஜபம் செய்தவன், ஜபத்துக்கு பதிலாகி பிறந்தவன் தான் சாமுவேல். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்குள்ள சோர்வுகள் வேண்டாம், கலக்கங்கள் வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? ஜபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், மறு உத்தரவு அருள செய்கிறவர். விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன் என்று இசைக்கியா ராஜாட்ட சொல்றாரு. விண்ணப்பத்தை கேட்கிறவர்,
ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தருகிறவர், நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர், நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன். இதை சாமுவேலினுடைய பெயருடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் கேட்கப்பட்டவன் அல்லது கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவன், ஜபத்துக்கு பதிலாய் பிறந்தவன். சாமுவேல் ஏல் என்றாலே தேவன் என்ற அர்த்தம். ஏத்தில் பரடங்களை ஏல் பெத்தேல், பெனியேல், பெத்தேல், கப்ரியேல், மிகாவேல், யோவேல், தானியேல், இப்படி ஏல் ஏல் என்றிருக்கும். ஏனென்றால் தேவன் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட இதற்கு இருக்கிறது, நேம் ஆஃப் காட். சாமுவேல் என்பதற்கு நேம் ஆஃப் தேவனுடைய நாமம் என்ற அர்த்தம். மிக முக்கியமாய் தேவனால் கேட்கப்பட்டவன் இந்த மனிதர், ஒரு ஜப வீரன். ஐயாமா, ஜபம் நம்முடைய உயிர் நாடியாக இருக்கட்டும், ஜபம் நம்முடைய சுவாசமாக இருக்கட்டும், ஜபத்தில் நாம் வளர வேண்டும், ஜபத்தில் எவைகளை பெற்றுக்கொள்ளலாம், என் நாமத்தை நிமித்தமாக எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் நோக்கி கூப்பிட அப்பொழுது நீ அறியாது மெட்டாதமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று பார்க்கிறோம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷக்கு முன்பதாக நிற்க பாத்திரவங்களை எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இப்போ ஜபம் இன்றியமையாத ஒன்று. ஜபிக்கிறவன் தேவனை உயர்த்துகிறான், ஜபிக்கிறவனை தேவன் உயர்த்துவார். ஜபிக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், ஜபிக்கிறவனை தேவன் மகிமைப்படுத்துவார். ஜபிக்கிறவன் தேவனை கனம் பண்ணுகிறான், ஜபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஜபிக்கிறவன் தேவனை சார்ந்திருக்கிறான், ஜபிக்கிறவனை கர்த்தர் சார்ந்திருப்பார். ஹல்லேலூயா. ஜபிக்கிறவனுக்கு கர்த்தரால் எல்லாம் வாய்க்கும். Prayer is wireless, the greatest wireless connection in the world. இந்த உலகத்தில் ஒயர் இல்லாத ஒரு பெரிய கனெக்ஷன் தான் ஜபமாம். Prayer is putting oneself in the hands of God. தேவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொண்டு போடுவது தான் ஜபம் என்று ஒருத்தர் சொல்கிறார். Prayer is two-way connection. இது ஒரு தொடர்பு சாலையாக இருக்கிறது, ரெண்டு பக்கமும் தொடர்பு உள்ளது. ஆண்டவரும் பேசுகிறார், நாமும் பேசுகிறோம். Prayer is a key. அது வந்து இட் இஸ் அ பிளஸிங் ஆஃப் கீ. ஜபம் என்பது ஒரு சாவி மாதிரி. இட் இஸ் அ பிரிட்ஜ் தட் டு கனெக்ட் வித் காட். இது ஒரு தேவனோடு கூட இணைக்கிற ஒரு பாடம். ஒரு தேவ மனுஷன் சொன்னார், ஜபத்தை குறித்து ஒரு அர்த்தத்தை சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வேதாகமத்தில் எழுதி கொண்டேன், நம்முடைய குறைவும் தேவனுடைய நிறைவும் சந்திக்கிற இடம்தான் ஜபம். அதை அப்படி நினைவில் பதிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய குறைவும் தேவனுடைய நிறைவும் சந்திக்கும் இடம்தான் ஜபம். ஜபம், ஜபம், ஜபம் மிகவும் அவசியம். ஒரு பெரிய தேவ மனுஷன், பெரிய ஊழியம், லட்சக்கணக்கான ஜனங்கள் சபையில் உண்டு. அவருடைய ஊழியத்திற்கு உயர்வுக்கு காரணம் என்ன, வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு பேட்டி எடுக்க வந்தார். அப்போது ஒரு மூன்று காரியம் சொல்லுகிறேன், ஊழிய வளர்ச்சிக்கு மூன்று காரியம் என்று சொன்னபோது அதை எழுதுவதற்கு ஆயத்தமாக ரெடி ஆயிட்டாங்க. அப்போ என்னன்னு சொல்லும்போது, முதல்ல ப்ரேயர், செகண்ட் ப்ரேயர், தேர்ட் ப்ரேயர். இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு காரணம் ஜபம், ஜபம், ஜபம். உங்கள் குடும்பத்துக்கு தேவை ஜபம், உங்கள் நிறுவனத்துக்கு தேவை ஜபம், ஒவ்வொரு நாளுக்கும் தேவை ஜபம், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை ஜபம், படிப்புக்கு தேவை ஜபம், ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான அன்றாட காரியம் ஜபம், ஜபம், ஜபம். சின்ன சின்ன ஜபங்களையாவது செய்யுங்க. பிரியாணப்படும் போது ஜபம் பண்ணுங்க, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணுங்க, தூங்குறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணுங்க, இன்னிக்கப்புறம் ஜபம் பண்ணுங்க, எந்த ஒரு காரியமான ஜபம் பண்ணிட்டு முடிவெடுங்கள். ஜபம், ஜபம், ஜபம் மிக மிக முக்கியம். உயிர் நாடி ஜபம், கிறிஸ்தவனுடைய உயிர் நாடி. நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போய் அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளலாம். யாரிடமோ யார் மூலமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவனுடைய தகப்பன்
ஒன்பதாக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சுற்றி அவரிடத்தில் போனார்கள். இப்பொழுது பரமடத்திற்கிற எங்கள் பிதாவே என்கிற ஒரு ஐக்கியத்தை கொடுத்தா யார் பிதாவே என்று அழைப்பார்கள்? பிள்ளைகள். அப்போ அவரோடு கூட நெருங்கி இருக்கிறவங்க பிள்ளைகள் தான் அவரை அப்பா என்று கூப்பிடுவார்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் முதலாவது இருக்க வேண்டும். ஜபம், லெஸ் பிரேயர் லெஸ் பவர், மோர் பிரேயர் மோர் பவர், நோ பிரேயர் நோ பவர். அதிகமான ஜபம் அதிக வல்லமை கொண்டு வரும். மூளையால் செய்ய முடியாது, முழங்கால முடியும். ஜெபத்துக்கு பதில் கொடுப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வன் என்று பார்க்கிறோம். ஜெபம் ஒரு நாள் மறித்து போவதில்லை. ஜெபிக்கிறவன் மறித்தாலும் ஜெபம் மறித்து போவதில்லை. ஹாலலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் தனிப்பட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஜெபம் பெரிய அறுவடையை கொண்டு வரும். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். சாமுவேல் ஜபிக்கிறவன். இந்த புஸ்தகம் ஜபத்தின் ஆரம்பத்தை பார்க்கிறோம். சாமுவேல் என்றால் கேட்டு பெற்றுக் கொள்ளப்பட்டவன், ஜபத்துக்கு பதிலாய் பிறந்தவன், ஒரு பெரிய அற்புத சாட்சி. எங்க வேற சொல்லியிருப்பாரு, அப்பா நான் எங்க அம்மா ஜபிச்சாங்க, ஜபத்தினாலாம் பிறந்தேன். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாட்ட ஒரு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசியாய் மாற்றினா. சில இடங்களில் சில இடத்தை பார்க்கிறோம். மிஸ்பா ஒன்று சாமியில் ஏழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம், மிஸ்பாவில் ஒன்பது பத்தாம் வசனத்தில் எபினேசரில், எட்டாம் அதிகாரம் நாலு ஐந்தில் ராமாவில், பதினொன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் கில்காலில். இப்போ சில இடங்களில் சாமுவேல் தன்னுடைய ஊழிய பணிகளை நிறைவேற்றினார், குறிப்பாய் ஜபித்தார். ஏழாம் அதிகாரம் ஒன்று சாமி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள். ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், பின்பு சாமுவேல் தன், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லோரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். நான் உங்களுக்காக மன்றாடணும். மன்றாட்டு என்றால் நடுவில் நின்றல் என்ற அர்த்தம், பரிந்து பேசுதல் என்ற அர்த்தம். ஒரு பக்கத்தில் தேவன், ஒரு பக்கத்தில் அழிகிற ஜனம், நடுவே ஜெபிக்கிறவன், பீடத்துக்கு மண்டபத்து நடுவே இருக்கிறவர்கள். அப்போ ஒரு பக்கம் ஜனங்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் தேவன் இருக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி மன்றாடும்படிக்கு நடுவில் சாமுவேல், மன்றாட்டு ஜெபம் என்றால் நடுவில் நிறுத்தல். அப்போ மிஸ்பாவிலே ஜனங்களை கூட்டுங்கள். எப்போ இதை ஜெபிக்கிறார் என்றால், ரெண்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில், பெட்டி கீரியாத்தீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது, இருபது வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தர் நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். புலம்பி அழுது கொண்டிருக்க நேரத்தில் அவர்களுக்காக ஜெபித்தார். தேசம் புலம்புகிறது, குடும்பங்கள் புலம்புகிறது, அவர்களுக்காக யார் ஜெபிப்பா, யார் ஜெபிப்பா? புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாற வேண்டுமே. ஹாலலூயா. புலம்பலின் நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. இவருடைய அனுபவம் தான் சாமுவேலுடைய அனுபவம் என்ன? மிஸ்பாவிலே புலம்பி கொண்டு இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். அநேகர் உங்கள்கிட்ட வந்து புலம்புவாங்க, இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை, அந்த புலம்புல நேரத்தில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையை புலம்புகள் அதிகமாக இருக்கிறதோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹாலலூயா. இந்த லெமெண்டேஷன் மஸ்ட் பி டிக்ரீஸ், அது குறைய வேண்டும். புலம்பல்கள் ஜெபம் அதிகரிக்கப்படுவதாக. ஜனங்கள் புலம்பி அழுத போது இவர் மிஸ்பாவிலே ஜெபிக்கிறார், புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறுவதாக. உடன்படிக்கைப்பட்டி இல்லையோ, ஐயோ இப்படி ஆகிப்போச்சே என்ன நடக்கும் என்றெல்லாம் யோசித்து சோர்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் அவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும். உங்கள் ஜெபம் அவங்களுடைய புலம்பலை மாற்றும். உங்கள் ஜெபம் அவங்களுடைய கண்ணீரை மாற்றும். உங்கள் ஜெபம் அவங்களுடைய துக்கத்தை மாற்றும். உங்கள் ஜெபம் அவங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம், சகரியா பன்னெண்டு பத்து, நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவி விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன். ஆண்டவர் யார் தெரியுமா? விண்ணப்பங்களின் ஆவியை தருகிறவர், கிருபையின் ஆவியை தருகிறவர், ஜப ஆவியை தர்றார். ஜபத்தை பிடிச்சு கற்றுக்கொண்ட ஜபிக்க முடியுமா? முடியாது. ஜப ஆவியை பெற்றா தான் ஜபிக்க முடியும். எங்களுக்கு யோவான் தன் சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்று சீசர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள். அப்படியாப்பா இயேசு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டதில் என்ன தெரியுமா ஜெபம்? இயேசு
ஜெபம் பண்ணி இறங்குறார். இயேசுடைய ஜெப மாதிரியை பார்த்த உடனே இதை கேட்டாங்க. ஐயோ, இயேசுடைய அற்புதங்களுக்கு காரணம் என்ன? இயேசுடைய ஜெபம், இயேசுடைய ஊழியத்துக்கு காரணம் என்ன? இவ்வளோ வல்லமையான காரணம் நடப்பதற்கு காரணம் என்ன? இயேசுவின் ஜெபம், இயேசுவின் ஜெப மாதிரி, இயேசுவின் ஜெப வாழ்க்கையை கூட அந்த சீசர்கள் எல்லோரும் கண்டார்கள். ஆகவே கேட்கிறார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரா? கற்றுக் கொடுத்தார். எப்படி எப்படி ஜெபிக்கணும், இந்த ஃபார்மாலிட்டி கற்றுக் கொடுத்தார். ஃபார்முலா, ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. பரமத்துக்கு எங்கள் பிதாவே, இது இதுதான் நாம் சொல்ல வேண்டுமா என்றல்ல, அது ஒரு வசனங்கள் கண்டிப்பாக அதில் அர்த்தங்கள் இருக்கிறது. ஜெபம் இது ஆழமை தியானிக்கும் போது எவற்றுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும், முதலாவது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய சித்தத்துக்கு ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாள் அன்றாட தேவைக்காக ஜெபிக்கணும், தன்னுடைய ஆவிக்குரிய காரியத்துக்காக ஜெபிக்கணும், அப்புறம் தேவனை மகிமைப்படுத்துகிற வரிகள் இருக்கணும். இப்படி இந்த ஜெபத்தை சில பகுதியாக பிரித்து சொல்லி கொடுத்தார். அவங்களுக்கு எளிமையாக இருக்க முடியும். ஆனால் என்னைக்காவது அவங்க அப்படி ஜெபிச்சாங்களா? எப்போ ஜெபிச்சாங்க? கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டால் ஜெபிக்க முடியாது, அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். ஆனால் பெற்றுக்கொண்டால் ஜெபிக்க முடியும். விண்ணப்பங்கள் ஆவியும் மன்றாட்டின் ஆவியும் எப்பொழுது நம்மளை ஊற்றப்படுவார் ஆண்டவர், அப்பொழுது பல மணி நேரங்கள் ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், புலம்பு ஜெபிக்கலாம், கருத்தாய் ஜெபிக்கலாம், கதறி ஜெபிக்கலாம், ஊக்கமாய் ஜெபிக்கலாம், ஆமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கலாம். பெந்தகோஸ் நல்ல கத்துடைய அபிஷேகம் ஊட்டப்படும் போது அவங்க ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெப வீரராய் மாறினாங்க. ஜெப அந்த நேரத்தில் பேதுருவு யோவானும் தேவாலயத்து போகிறாங்க. இப்போ ஜெபம் ஜெப வெளியாகி 9 மணி நேரத்தில் ஒரு ஜெப வீரராய் மாறினார்கள். அப்போ இந்த ஆவி ஊற்றப்படு, எதற்கு தெரியுமா ஜெபாவி நம்ம மேலே ஊற்றப்படுகிறது? ஒரு கீழே பாருங்களேன், 11 வசன நாட்கள் மெகித்தோன் பட்டணத்துக்கு பள்ளத்தாக்கியின் ஊரனாக்கிய ஆதாரிமோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். சகரியா 12:12 தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சம் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியையும் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், சீமை குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், இப்படி தனித்தனியாக புலம்புவார்கள். இந்த புலம்பலின் மத்தியில் நாம் ஜெபிக்க கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் நமக்குள் ஜெபபாரத்தை கொடுக்கிறார்? ஏன் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க அழைத்திருக்கிறார்? தேசம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. வியாதி நகரத்தில் புலம்புகிறது, தேவையில் புலம்புகிறது, கண்ணீரில் புலம்புகிறது, கஷ்டத்தில் புலம்புகிறது, பாடுகளில் புலம்புகிறது, துக்கத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த புலம்பல் மாறும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் ஆமென். இஸ்பாவிலே அவர் ஜெபித்தார். ஜபிதா, ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவதாக 7 வசனம் 1 சாமுவேல் 7:9-10 சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகள், பிலிஸ்தர் தங்கள் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கத்தை பிலிஸ்தர் மேல் நாட்கள் முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரேல் முன்பதாகப்பட்டு விழுந்தார்கள். ஆண்டுடைய நாமத்து மகிமை உண்டாவது. என்ன பண்ணுறாரு பாருங்க, அடுத்தது ஒரு கல்லை கொண்டு நட்டி வைக்கிறார். 12 வசனம் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இது எபினேசர். என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் பக்கமாய் ஜனங்கள் திரும்பின போது ஆண்டவர் பக்கமாக திரும்புங்கிற வார்த்தையை கொடுத்தார். 7:3 நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அந்நிய தேவங்களை அசுரத்தரையும் உங்கள் நடுவிலிருந்து விளக்குங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்க. ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்க. ஆண்டவர் பக்கமாக திரும்புங்க. கர்த்தர் பக்கமாக திரும்பின போது அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். இம்மட்டும் கர்த்தர்களுக்கு உதவி செய்தார் என்று எபினேசில் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் நாமத்து மகிமை உண்டாகட்டும். 8:6 எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாதாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இப்போ சாமுவேல் விண்ணப்பம் பண்ணுறாரு. எதுக்கு? ஜனங்கள் போராடுறாங்க, புலம்புறாங்க. சாமுவேல் முதிர் வயதானதுக்கப்புறம் பிள்ளைகளை நியாயம் விசாரிக்க வச்சார். அவங்க தவறாய் காரியங்களை நடப்பித்தார்கள். லஞ்சம் வாங்கினாங்க. பரிதானம் வாங்கின நிமித்தமாக அவளுக்கு பிடிக்காமல் எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இது சாமுவேலுக்கு பிடிக்கலை. இது தகாதாய் தோன்றினது. ஏனென்றால் கர்த்தரே அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். உடனே ஜெபம் பண்ணுற இந்த பிரச்சனை வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பாடு வரும்போது என்ன பண்ணணும்னு சொல்லி திகைத்து நிற்கும்போது தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிப்பாருங்கள். தேவன் ஒரு பெரிய திறந்த வாசலை கொடுப்பார், சரியாக நடத்துதலை கொடுப்பார். அப்படித்தான் நேர் வழியாய் கர்த்தர் யாரை நடத்தினார்? எலியேசர் நடத்தினார். அவர் ஜெபம் பண்ணிட்டு போகிறார், ஆண்டவரே இந்த காரியத்தை சித்திக்க பண்ணி என்று ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அப்படியே செய்தார். ஜெபத்தை கேட்கிற தேவன்
இந்த தகாதை காணப்பட்ட போது என்ன செய்ய ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணினார். பாண்டவர் சொல்றாரு, சாமுவேலை நோக்கி ஜனங்களும் இடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். கத்திரை ஆளுகை செய்து பண்ணி கொண்டிருந்தார், ஆனால் நான் ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் மனிதனை குற்றப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், சாமுவேலுடைய பிள்ளைகளை இவங்க தான் சொல்லி காரணம் என்று குற்றப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவங்க தேவனையே தள்ளினார்கள். இந்த பிரச்சனையான நேரத்தில், பின்மாற்றமான நேரத்தில் ஜனங்கள் தேவனை தள்ளின போது அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். ஓ, பின்மாற்றமான நேரங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சிலர் தேவனை தள்ளலாம், உறவினர்கள் தேவனை தள்ளலாம், ஒரு தேவனை சில பேர் புறக்கணிக்கலாம். அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். தேவன் திரும்ப மனம் இறங்குவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 11:14 அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜபாரத்தை சிறப்படுத்தும் வாருங்கள். கில்காலுக்கு போயிட்டாங்க, இங்கே அங்கே போயிட்டு ஜபம் பண்ணுறாங்க பாருங்களேன். 1 சாமுவேல் 12:11, இது கோதுமை அறுப்பின் நாள் அல்லவோ, நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்து அவருடைய உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் சொல்கிறார். 18 சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 19 உம்முடைய தேவநாய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியருக்காக விண்ணப்பம் செய்யும். ஆண்டவர் நல்லவர். இதை சாமுவேல் சொல்றாங்க பாருங்க, 23 நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனா இருப்பேன். அப்போ ஒரு ஜபிக்கிற மனிதனாக காணப்பட்டார் கீழ்காலில். தேவனை சேவிக்க வேண்டும் என்று நிலை இருக்கும் போது அவர்களுக்காக ஜபித்தார். நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுப்பா, தேவனை சேவிக்க வேண்டும் என்கிற நிலை வந்தது. ஹாலல்லூயா. சாமுவேல் சில இடங்களில் ஜெபித்தார் பாருங்க. மிஸ்பாவில் ஜெபித்தார், ஜனங்கள் புலம்பி அழுத போது அவர்களுக்காக ஜெபித்தார். எபினேசில் ஜெபித்தார், ஜனங்கள் ஆண்டூர் பக்கம் திரும்பி வந்த போது அங்கே ஒரு கல்லை நாட்டினார், தேவனை துதித்தார், துதித்தலோடு ஜெபித்தார். ராமாவில் ஜனங்கள் தேவனை தள்ளின போது அந்த ராமாவில ஜெபித்தார். கில்காலில் ஜனங்கள் தேவனை சேவிக்க வேண்டும் நிலை வந்த போது அவர்களுக்காக ஜெபித்தார். இந்த சாமுவேல் யாத்திரம் ஒரு ஜப வீரன். இதைக்கு நம்பி ஒரு ஜபிக்கிறவனாய் மாற்ற கத்துற ஆசைப்படுகிறார். என் மேல ஜபாவி தாரும், என் மேல ஜபபாரம் தாரும். உங்களுக்கு கத்த ரசித்த நோக்கம் உங்கள் குடும்பத்துக்காய் ஜபிக்க. ப்ரேயர் கிஃப்ட் நமக்கு அவசியம், ப்ரேயர் கிஃப்ட் நமக்கு அவசியம். ஜப பரிசு, ஜப அனுபவம், ஜப கிருபை நமக்கு அவசியம். ஆண்டவரே, ஜபபாரம் தாங்க. எங்கே போனாலும் எப்பொழுதும் ஜபிக்கணும், எந்த நேரத்திலும் ஜபிக்கணும். ஸ்தோத்திரத்துக்கு கூடுக்கு வேண்டுதலான ஜபத்தினால் அவருக்கு தெரியப்படுதுங்கள். அப்போது எல்லா புத்துக்கும் மேலான தேவனுடைய சமாதானங்கள் இருதயத்தை நிரப்பும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஜப பாரத்தை தாங்க என்று கேளுங்கள். ஆமேன். எப்படி ஒரு சாமுவேல் ஒரு ஜபத்துக்கு பதிலாய் பெற்றுக்கொள்ளப்பட்டானோ அதே சாமுவேல் ஜபவீரனாய் மாறினார். இந்த சாமுவேல் ஒரு பெரிய ராஜாவாய் மாற்றினார், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். தீர்க்கதரிசியை வந்து ஆண்டவரே என்று அழைப்பார்கள். தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாய் செயல்பட்டார்கள். தீர்க்கதரிசி ஒரு ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிறவர்கள், ஆசார்கள் அபிஷேகம் பண்ணுறவங்க, நியாயாதிபதியில் ஏற்படுத்துகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாய் உயர்த்தி வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் எழும்பினது இல்லை என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் சாமுவேலை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர். சிறுவயிலிருந்தே தேவ சமூகத்தில் பணிவிடை செய்து ஜபம் பண்ணி உயர்ந்தது போல நாம் அதிகமாய் தேவ சமூகத்தில் ஜபிக்கிறோனாய் மாறுவோம். மிஸ்பாவின் ஜப அனுபவம் உண்டாகட்டும், எபினேசரின் ஜப அனுபவம் உண்டாகட்டும், ராமாவின் ஜப அனுபவம் உண்டாகட்டும், கீழ்காலின் ஜப அனுபவம் உண்டாவதாக. இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜபத்தை கேட்பாராக. அர்ப்பணியுங்கள், ஜபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன். அன்று இந்த நேரத்தில் ஜபத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். சாமுவேலின் ஜபம் எங்களுக்குள்ளே ஜபபாரம் தாரும், ஜபவாஞ்சையை தாரும், ஜபிக்கிற கிருபையை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜபிக்கிறவர்களாக மாறுவார்களாக, ஜபிக்கிறவங்களாய் மாறுவார்களாக, ஜப பாரம் இவர்கள் மேலே ஊற்றப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன். மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். அவனுடைய கிருபை கூட இருக்கட்டும். குடும்பத்தில் தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆறுதல், தெய்வீக கிருபை, நிம்மதி அதிகமாக வெளிப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றும். தொடர்ந்து தேவ ஆவியானவர் குடும்பத்தில் அற்புதத்தை செய்வீராக. இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.